இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் 3 பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க. விசித்ரா, விக்ரம் அண்ட் ரவீனா. போன வாரம் பார்த்தீங்கன்னா டபுள் எலிமினேஷன் இருக்கும் சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தோம். நான் டபுள் எலிமினேஷன் வைக்கல. இப்போ யார் யார் எவ்வளோ ஓட்டிங் வாங்கியிருக்கா பார்க்கலாம். முதல் நாளே நம்ம விசித்ரா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓட்டிங் நம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க. விசித்ரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல இண்டிவிஜுவலாக கேம் விளையாடுவாங்க. நல்ல ஒரு போல்டான உமன்னே சொல்லலாம். அதுக்காக மக்கள் இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க மட்டும் அர்ச்சனா கூட சண்டை போடாமல் இருந்தால் இன்னும் ஓட்டு அதிகமாக கூட வாங்கியிருப்பாங்க. இவங்க வாங்கிய ஓட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 41,426 ஓட்டு வாங்கியிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ரவீனா இருக்காங்க. ரவீனா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நாமினேஷனில் வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா ரவீனா கண்டிப்பாக வெளியே போகக்கூடிய ஆள் தான். ஏன்னா அவங்க வீட்டில் நாரதர் வேலை பார்க்குற தவிர வேறு எதுவும் பார்க்குறது கிடையாது. மணிக்கு சப்போர்ட் பண்ணுற சொல்லி அவருக்கு இடைஞ்சலாக இருக்காங்க. இவங்க கண்டிப்பாக வெளியே போக நல்லா தான் இருக்கும். இவங்க வாங்கிய வாக்கு பார்த்தீங்கன்னா 31,130 வாக்கு வாங்கியிருக்காங்க. 3வது இடத்துல விக்ரம் இருக்கார். விக்ரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று கூட கமல் சார் பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருந்தார். ஏன் என்ன திட்டினாலும் நீங்கள் திரும்ப கேட்க மாட்டீங்க சொல்லி கேட்டிருந்தாரு. இவரும் வெளியே போகக்கூடிய ஆள் தான். இவர் வாங்கிய வாக்கு பார்த்தீங்கன்னா 20,663 வாக்கு வாங்கியிருக்காங்க. இந்த ஆள் டபுள் எலிமினேஷன் இருந்தால் கூட ரவீனா விக்ரம் 2 பேரும் வெளியே போக நல்லா தான் இருக்கும். பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா 80 நாள் கிட்ட வரப்போகுது. ஆனால் இவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க. ஸோ இந்த வாரம் டபுள் எலிமினேஷனை வச்சு இவங்களெல்லாம் வெளியே அம்சம் பண்ண நல்லா தான் இருக்கும். யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும் சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.